தமிழக நெஞ்சங்களுக்கு சீக்ரெட் டிவிஷன் டாக்ஸ். இன்றைக்கி இந்த பனையின் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பனைமரம் இருக்குது பார்த்திங்களா, இந்த பனைமரம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எவ்வளவு காற்றுகள் எவ்வளவு சூழ்நிலை வந்து தாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி இந்த பனைமரத்துக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனையில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அது நமக்கு வெயில் காலத்தில் மிகப்பெரிய அரும்பருந்தாக நொங்கு கிடைக்கிது. அந்த பனை பழம் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு ஒரு சர்வரோக நிவாரணி சொல்லலாம். எவ்வளவு சூழ்நிலை வந்தாலுமே நமக்கு வந்து உடம்புக்கு அற்புதமான ஒரு மருந்து இந்த பனங்கிழங்கு, பனைம்பழம், அதனுடைய பத நீர், இதெல்லாம் வந்து குளிர்ச்சியான விஷயம். இது இந்த பனைமரம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை அவ்வளவு அழகாக அற்புதம் வரும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மலையை வந்து இந்த பனை கூட்டங்கள் இருக்குதுங்களா, இருக்கும் பொழுது மலையை வந்து அப்படியே உள்வாங்கிருமா. ஒரு இந்த பனைமரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பனைக்கிழங்கு பார்த்துருப்பீங்கள, அது ஹோல்டு இருக்கும் அப்படியே உள்ளே ஒரு தண்டு மாதிரி இருக்கும், அது உரிச்சிங்கன்னா இது மாதிரி தான் மேலே இருந்து அந்த பனை மரத்தில் இருந்து மேலே இருந்து அவ்வளோ அப்படியே பனை உள்ளே வந்து ஹோலாக வந்துருக்குமா. இது என்ன செய்வோமானா, மழை பெய்யும் பொழுது அவ்வளவு தண்ணீரையுமே அந்த பனை ஓலை வழியாக உள்ள உடனே கீழே விடுவான், பூமிக்கு கீழே விடுவான். இந்த பாருங்க, பூமிக்கு கீழே இதை கொண்டு வருவான். கிட்டத்தட்ட இது பனை இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 லிட்டர் வரைக்கும் சேகரிக்குமா. இந்த பனை மரம் வந்து 25,000 லிட்டரை வந்து சேமித்து வச்சுக்கிருமா. அதனால் எந்த காலகட்டத்திலையும் எந்த சூழ்நிலையும் இந்த பனை மரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கருகாது. பனைமரம் இருந்துச்சுன்னா கூட்டு கூட வச்சுன்னா மலையை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கும். அதனால தான் நீங்கள் கடற்கரை ஓரங்களில் நிறைய இடத்துல எவ்வளவு சூறாவளி அந்த காலத்து முன்னோர்கள்லாம் அந்த பனை மரத்தை நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து இதை வச்சுருக்காங்க. இதை தெரியாமல் நிறைய பேர் இந்த பனை மரத்தை வெட்டுறது மிகப்பெரிய ஒரு பாவச்செயல். அப்போ பனை மரத்தில் வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சக்தி நிறைந்த ஒரு விஷயம் இந்த பனை மரம். அப்போ இந்த பனை மரத்தை நம்ம வந்து கூட்டம் கூட்டமாக வளர்த்தோம்னா நம்ம நாட்டில் இயற்கை வளம் பெறும், இயற்கை வளம் பெறும், அது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் நீர் ஆதாரம் சேமிக்கும். ஒவ்வொரு பனை மரம் வந்து பார்த்திங்கன்னா 25,000 லிட்டரை வந்து சேமிக்கக்கூடிய ஆற்றல் இந்த பனை மரத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம், ஒரு நல்ல தகவல் இது நிறைய. அதனால நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே இந்த பனை மரத்தை பனை விஷயத்தை வச்சுருக்காங்க. அதனால் இந்த நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பனை விதையை சேர்த்து விதைப்போம், பனங்கிழங்கு சாப்பிடுவோம். நம்முடைய அற்புதமான இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.